வணக்கம். புனிதர் காத்ரின். கத்ரோனா பெனின்கசா என்ற இயற்பெயர் கொண்ட காத்ரின் இத்தாலியில் உள்ள சியன்னா என்னும் ஊரில் கியாகோமோடி பெனின்கசாவுக்கும் லாப்பா பியூகெண்டியுக்கும் மகளாக 1347 பிறந்தார். 14ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இத்தாலியை ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கம் உறுதியாக கவிழ்ந்துவிடும் நிலை ஏற்பட்டது. அந்த அரசியல் நிலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களது வாழ்வு வளப்படும், நீங்கள் செல்வாக்கின் உச்சத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று காத்ரினின் தந்தைக்கு அவரது அரசியல் நண்பர்கள் ஆலோசனை வழங்கினார்கள். ஆனால் அவரோ, அரசியல் வாழ்வு நிலையற்றது, எனது குடும்பமோ பெரியது, குடும்பத்தை நான் பார்க்க வேண்டும் என்று நண்பர்கள் கூறிய ஆலோசனையை நிராகரித்து விட்டார். துணிகளுக்கு வண்ணம் தீட்டும் தொழிலை தேர்ந்தெடுத்து அதை செம்மையாக செய்து வந்தார். நல்ல வருமானம் கிடைத்தது. குடும்பம் மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. காத்ரினுக்கு அகவை 5 இருக்கும்போது இயேசு அவருக்கு காட்சி அளித்தார். அந்த காட்சியில் இயேசு தன்னை ஆசீர்வதித்தார் எனவும் தன்னை பார்த்து சிரித்தார் எனவும் அந்த காட்சியின் நிறைவில் தான் பரவச நிலையை அடைந்தேன் என்றும் காத்ரின் கூறினார். காத்ரினின் தாய் காத்ரின் பற்றி கவலை கொள்ளத் தொடங்கினார். காரணம் யாதெனில், காத்ரின் மற்ற பிள்ளைகள் போல் அல்லாமல் கோயிலிலும் மாதா கெபியிலும் அதிக நேரத்தை செலவு செய்து வந்தார். இயேசுவே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உமக்கே சொந்தம் என்ற சொற்றொடரை அவர் அடிக்கடி முணுமுணுத்து கொண்டே இருப்பதை காத்ரினின் பெற்றோர் கவனித்தனர். காத்ரின் 7 வயதில் கற்பு வார்த்தை பாட்டை அளித்தார். ஒருநாள் காத்ரினுடைய ஊரில் கலைவிழா ஒன்று நடந்தது. எல்லா பெண்களும் கண்கவர் ஆடைகளை உடுத்தி விழாவிற்கு சென்றனர். காத்ரின் வீட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் தங்களை அலங்கரித்து கொண்டு செல்ல ஆயத்தமானார்கள். காத்ரினும் தங்களைப் போலவே அழகாக ஆடை உடுத்தி விழாவிற்கு வருவாள். அவளது நீண்ட அழகிய கூந்தலுக்கு உறுதியாக அங்கே பரிசு கிடைக்கும் என்று அவரது அம்மா எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் காத்ரினின் மனநிலை வேறாக இருந்தது. தனது அழகிய கூந்தலை வெட்டி அதனை தன் கைகளில் ஏந்தி சிலுவையில் தொங்கும் இயேசுவின் திருவுருவத்தின் முன்னின்று, இயேசுவே, இந்த உலகம் எனது புற அழகை கண்டு என்னை தேடுகின்றது, ஆனால் நானோ உமக்கே சொந்தமானவள். ஆம், அதை காட்டுவதற்காகத்தான் எனது கூந்தலை வெட்டி அதை உமக்கு அர்ப்பணமாக கொண்டு வந்துள்ளேன். இயேசுவே, நீரே எனது ஆற்றல், நீரே என் புகலிடம் என்று உருக்கமாக வேண்டிக் கொண்டிருந்தார். காத்ரினின் இந்த செயலை கண்டு அவரது தாய் சினம் கொண்டார். மகளை கடிந்து கொண்டார். மகள் செல்லும் வழி அவருக்கு பிடிக்கவில்லை. மகளை மாறுமாறு வற்புறுத்தினார். பலனில்லை. ஆகவே மகளுக்கு தரையை தேய்த்து கழுவி துடைக்கும் கடுமையான வேலையை தண்டனையாக கொடுத்தார் தாய். இதனை கண்ட காத்ரினின் தந்தை, இந்த அளவிற்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் என்று மனைவியிடம் கூறினார். காத்ரினின் மூத்த சகோதரி இறந்து போனதை தொடர்ந்து சகோதரியின் கணவரை திருமணம் செய்து கொள்ளுமாறு பெற்றோர் காத்ரினை கட்டாயப்படுத்த தொடங்கினார்கள். இதனால் மனம் உடைந்த காத்ரின் பெற்றோரின் மனம் மாறும் வரை உண்ணா நோன்பு இருந்தார். அந்த நாட்களில் தனது அழகை குறைத்து கொள்ளும் எண்ணத்துடன் தனது நீண்ட கூந்தலை வெட்டினார். புனித டொமினிக் அவர்கள் காத்ரின் கனவில் தோன்றி அவரை தேற்றினார். சில நாட்களுக்கு பின் காத்ரினுக்கு மேலும் ஒரு இறை காட்சி கிடைத்தது. அந்த காட்சியில் கண்ணை பறிக்கும் ஒளி எங்கும் நிறைந்தது. அந்த ஒளியின் நடுவில் ஒரு புறா வானத்தில் சிறகடித்து பறக்கிற காட்சி தோன்றியது. அக்காட்சியில் மூழ்கிய காத்ரின், என் இனிய இயேசுவே, என் அன்பர் இயேசுவே என மகிழ்வோடு உதடுகளை மெல்ல அசைத்து கூறினார். இந்த காட்சியை காத்ரினின் பெற்றோரும் பார்த்து மிகவும் வியப்படைந்தனர். அவரது தாய் ஆனந்த கண்ணீர் விட்டார். காத்ரின் மற்றவர்களைப் போல் இருந்தாலும் இறையன்பில் தனித்துவமான வளர்ச்சியை பெற்று கொண்டிருந்தார். காத்ரின் மேலும் ஒரு இறை காட்சியை கண்டார். அதில் புனித டொமினிக் என்பவரிடம் தான் துறவு வாழ்வில் சேர விரும்புவதாக கூறினார். அவரும், காத்ரின் விருப்பப்படியே நடக்கும் எனவும், நீ எனது ஞான மகளாக துறவு வாழ்வில் வாழப்போவதை யாரும் தடை செய்ய முடியாது எனவும் கூறினார். காத்ரின் வீட்டார் இவரை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தனர். கவலையும் கொள்ளத் தொடங்கினார்கள். இதை தெரிந்து கொண்ட காத்ரின் அவர்கள்
குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்து, நான் இயேசுவுக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்க விரும்புகிறேன், எனவே புனித டொமினிக் ஏற்படுத்தியிருக்கிற துறவர சபையில் நானும் சேர விரும்புகிறேன் என்றார். கேத்ரின் மற்றும் ஒரு திருக்காட்சியை கண்டார். அதில் இயேசுவின் திருவுருவம் தோன்றியது. இயேசுவின் கைகளில் இரண்டு கிரீடங்கள் காணப்பட்டன. ஒன்று மலர்கிரீடம், மற்றொன்று இயேசு அணிந்திருந்த முட்கிரீடம். இயேசு கேத்ரினிடம், இந்த இரண்டு கிரீடங்களில் எதை நீ விரும்புகிறாய் என்று கேட்டார். கேத்ரின் புன்னகையுடன் அவரை நோக்கி, உங்களுடைய துன்பப்பாடுகளில் நான் பங்கு பெறும் பொருட்டு முட்கிரீடத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என்றார். 1366 கேத்ரினுக்கு கிடைத்த பரவச நிலையில் இயேசு தன்னை ஆன்மீக முறையில் மணந்து கொண்டதாக நம்பினார். அப்போது கிறித்து இவரை மறைந்த வாழ்வினை விடுத்து பொது வாழ்க்கைக்கு போகச் சொன்னதாக இவர் தன் ஆன்ம வழிகாட்டியிடம் கூறினார். இவர் நோயுற்றோருக்கு உதவினார். இவரின் தொண்டு உள்ளம் சிலரை கவர்ந்ததால் மேலும் சிலர் தொண்டு புரிவதில் இவரோடு இணைந்தனர். 1374 டொமினிக்கன் சபை தலைவர்களால் ஃப்ளாரன்ஸ் நகரில் தப்பறை கொள்கைகளுக்காக விசாரிக்கப்பட்டு குற்றமற்றவராக அறிவிக்கப்பட்டார். இதன்பின் வடக்கு இத்தாலி, மத்திய இத்தாலியில் பயணம் செய்து கடவுளை அன்பு செய்து புரட்சி செய்த மக்களை ஊக்குவித்தார். 1370 இவருடைய புனிதத்தை மக்கள் உணரத் தொடங்கினார்கள். கேத்ரினின் வேண்டுதலால் பலர் அற்புதங்களை கண்டார்கள். பிரான்சிஸ் சராசினி என்ற ஒருவர் தனது தீய பழக்க வழக்கங்களை விட்டு விலகி நன்னெறியில் வாழத் தொடங்கினார். பெல்லாந்தே என்ற நகரின் தலைவர் ஆண்ட்ரூ என்பவர் ஒரு கொடுங்கோளராக இருந்தார். ஆனால் மனம் மாறி இறைவனின் அருள் வேண்டி கேத்ரினின் பெயரை சொல்லிக்கொண்டே உயிர் நீத்தார். கேத்ரின் எல்லோருக்கும் சேவை செய்தார். தொழுநோயாளி ஒருவருக்கு தொடர்ந்து உதவி செய்து வந்தார். அதனால் அந்த நோய் கேத்ரினுக்கும் ஒட்டி கொண்டது. இதை பார்த்தவர்கள் கேத்ரினை விட்டு விலகி ஓடினர். ஆனால் தன்னுடைய கைகள் தொழுநோயிலிருந்து முழு நலம் பெறும் என்று கேத்ரினுடைய உள்மனது கூறிக்கொண்டே இருந்தது. கேத்ரினின் சேவையை பலர் விரும்பினர், போற்றினர், சேவையில் இவரை பின்தொடர்ந்தனர். அப்படி இணைந்தவர்கள் வரிசையில் சாதாரண மனிதர்களும் உயர்குடி ஆண்களும் பெண்களும் இருந்தனர். புனிதத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த கேத்ரினை அவரது 16 இனம் கண்டுகொள்ள முடியாத நோய் ஒன்று தாக்கியது. மரணம் அவர் அருகில் நின்று அழைத்த போதிலும் இயேசுவின் அருளால் நலமடைந்தார். அதற்கு நன்றிக்கடனாக தன்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து ஒரு பெண் துறவியாக வாழ முடிவு செய்தார். அதன் தொடர்ச்சியாக புனித டொமினிக் நிறுவிய துறவர சபையில் சேர்ந்தார். இவர் சேர்ந்ததை அச்சபையில் இருந்த பல உறுப்பினர்கள் எதிர்த்தனர். ஏனென்றால் அதுவரை விதவைகள் மட்டுமே அச்சபையில் சேர அனுமதி கிடைத்து வந்ததுதான் காரணம். சிலர் கேத்ரினை திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். சிலர் திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார்கள். கேத்ரினோ, நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன், இறைவனாகிய இயேசுவுக்கு என்றும் நான் அடிமை, எனவே என்னை விட்டுவிடுங்கள் என்றார். 1370 முற்பகுதியில் இவர் பலருக்கு கடிதம் எழுதினார். இக்கடிதங்களினால் இத்தாலியின் பிரபுக்கள் மத்தியில் அமைதி பிறக்க அரும்பாடுபட்டார். இவர் திருத்தந்தை 11 கிரகோரியுடன் மிக நீண்ட கடித தொடர்பு கொண்டிருந்தார். அதில் இவர் திருத்தந்தை நாடுகளின் மேலாளர்களையும் குழுக்களையும் கண்டித்து வழிநடத்த அறிவுறுத்தினார். 1376 இவர் தாமாகவே முன்வந்து திருத்தந்தை நாடுகளில் அமைதி கொணர முயன்றார். அது பயன் அளிக்காததால் திருத்தந்தை 11 கிரகோரியை மீண்டும் விஞ்ஞோனிலிருந்து உரோமைக்கு 1377 ஜனவரியில் திரும்பி வரச் செய்தார். இத்திருத்தந்தையின் மறைவுக்கு பின் யாரை திருத்தந்தையாக ஏற்பது என்பது குறித்து மேற்கு திருச்சபையில் பிளவு ஏற்பட்டது. இந்த பெரும் பிளவினால் ஏற்பட்ட துன்பங்களினால் அவர் சாகும் வரை கவலையோடு இருந்தார். இது வரலாற்றில் பெரும் பிளவு 1378 என்று குறிக்கப்படுகிறது. அப்போது கேத்ரின் திருத்தந்தை 6 துணை புரிய உரோம் நகரில் சென்று தங்கினார். அங்கேயே இறக்கும் வரை இருந்தார். புனித கேத்ரினின் கடிதங்கள் தொடக்ககால டஸ்கான் இலக்கியத்தின் சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கடிதங்களில் ஏறத்தாழ 300 கடிதங்கள் கிடைத்திருக்கின்றன.
திருத்தந்தைக்கு தான் எழுதிய கடிதங்களில் திருத்தந்தையை பாப்பா என்று அன்பாக குறிப்பிடுகிறார். பாப்பா என்றால் இத்தாலிய மொழியில் திருத்தந்தை என்பதாகும். ஆன்ம குருக்கள் கபுவாவின் ரேமண்ட், பிரான்ஸ் ஹங்கேரி அரசர்கள், கூலிப்படையினனான ஜான் ஹாக்வுட், நேபிள்ஸ் ராணி, மிலனின் விஸ்கோந்தி குடும்ப உறுப்பினர்கள் என்று பலருக்கு கடிதங்கள் எழுதப்பட்டிருந்தன. இவர் எழுதிய கடிதங்களில் மூன்றில் ஒரு பகுதி பெண்களுக்கு எழுதப்பட்டவைகளாகும். இவரின் த டைலாக் ஆஃப் டிவைன் ப்ராவிடன்ஸ் என்னும் நூல் 1377-78 ஆண்டுகளில் இவர் சொல்லச் சொல்ல எழுதப்பட்டதாகும். படிப்பறிவில்லாதவராக கருதப்பட்டாலும் லத்தீன் இத்தாலிய மொழிகளை படிக்கும் திறன் இருந்ததாக அவரின் ஆன்மகுரு ரேமண்ட் கூறியுள்ளார். இவரது எழுத்துக்கள் பெரும்பாலும் இவர் சொல்ல மற்றவர்களால் எழுதப்பட்டது என்றாலும் இவருக்கு எழுத தெரியும் என்று அவர் கூறியுள்ளார். புனித லாசரஸ் இல்லத்தில் உள்ள தொழு நோயாளர்களுக்கு பணி செய்தார். அவர்களது நாற்றமடிக்கும் புண்களை கழுவி மருந்து தடவி சேவைகள் செய்தார். இவர் வாழ்ந்த இடத்தில் உள்ளவர்கள் இவள் உண்மையாகவே கடவுளுக்கு சொந்தமானவளாக வாழ விரும்பினால் உலக சொந்தங்களை விட்டுவிட்டு ஒரு கன்னியர் மடத்தில் துறவியாக வாழ வேண்டியதுதானே? அப்படி இல்லாமல் இவள் எங்கு வேண்டுமானாலும் செல்கின்றாள். பகலிலும் இரவிலும் அதுவும் தன்னந்தனியாக செல்கிறார் என்று அவதூறு பேசினார்கள். இவற்றை கேள்வியுற்ற கன்னியர் மடத்தின் தலைவி கேத்ரினை அழைத்து கடவுளின் பெயரால் தம்மிடம் உண்மையை கூறும்படி கேட்டார். கேத்ரின் மறுமொழியாக, உண்மையிலேயே இத்தனை ஆண்டுகளும் நான் கடவுளின் கட்டளைகளை பின்பற்றி நடந்து வந்திருக்கிறேன். இறைவன் இயேசு, அன்னை மரியாள் இவர்களின் துணையோடு மாசற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். கேத்ரின் அதிகம் படித்தவரல்லர். இருந்தபோதிலும் இறைவனின் ஆவியால் ஏவப்பட்டு திருத்தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த நேரத்தில் திருத்தந்தை அவர்கள் உரோமை நகரை விட்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள அவிஞ்ஞோன் என்ற ஒரு பெரிய நகரில் வாழ்ந்து கொண்டிருந்தார். கேத்ரின் திருத்தந்தைக்கு எழுதிய மடலில், நீங்கள் பிரான்ஸ் நாட்டை விட்டு உரோமை நகருக்கு செல்ல வேண்டும் என்பது கடவுளின் திருவுளம் என்று எழுதினார். கேத்ரினின் துணிவையும் தெளிந்த மனநிலையையும் கண்டவர்கள் இவர் மீது பொறாமை கொண்டனர். திருத்தந்தைக்கே அறிவுரை கூறும் அளவுக்கு இவர் யார் என்றனர் சிலர். இது மிகப்பெரிய தவறு என்று கண்டன குரல்களையும் சிலர் எழுப்பத் தொடங்கினார்கள். டொமினிக்கன் துறவிகள் தங்களது துறவர சபையில் பொதுக்குழுவை கூட்டினார்கள். அக்கூட்டத்தில் கேத்ரினை பற்றி விவாதம் வந்தது. விவாத முடிவில் கேத்ரின் கத்தோலிக்க திருச்சபையின் உண்மையான உறுப்பினர்களில் ஒரு சிறந்த சான்றானவர் என்ற முடிவே எட்டப்பட்டது. 11 திருத்தந்தை கிரகோரி அவர்கள் கேத்ரின் இறைவனின் தனியொரு அருளை பெற்றவர் என்பதை உணர்ந்து கொண்டு எப்படி உரோமை நகருக்கு திரும்பிச் செல்வது என்பது குறித்து தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அத்துடன் புனித நாட்டினை மீட்கவும் கேத்ரினின் ஜெப உதவியை நாடினார். இதைத் தொடர்ந்து ஆபத்தான செயல் என்று அறிந்தும் கேத்ரின் தனது உதவியாளர்களுடன் பீசா நகருக்கு சென்று அங்குள்ள மக்களை திருத்தந்தையின் கருத்துக்கு இணங்க வைப்பதற்காக பரப்புரை செய்தார். மனிதர்களின் மீட்புக்காக இயேசுப்பட்ட பாடுகளை பற்றியும் சிலுவை மரணத்தை பற்றியும் நற்செய்தி விளக்கம் கூறி திருச்சபையின் உண்மையான உறுப்பினர்களாகவும் திருத்தந்தைக்கு அன்பு செய்து கீழ்ப்படிய வேண்டும் என்றும் மறைவுரையாற்றினார். அந்த நாட்களில் கேத்ரினின் அகவை 28 தான். பல பேர் இவரது உரையை கேட்டுவிட்டு இவர் ஒரு புனிதர் என்றார்கள். சிலர் இவரை சந்தேக கண்கொண்டும் பார்த்தனர். ஒருநாள் கேத்ரின் கோயிலுக்கு சென்று அங்குள்ள சிலுவையில் தொங்கும் இயேசுவின் திருவுருவை பார்த்து உருக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தார். என் இதய அன்பரே, என் ஆண்டவரே, உம்முடைய பாடுகளில் எனக்கும் பங்கு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார். உடனே ஒரு வியத்தகு நிகழ்வு நடந்தது. திடீரென 5 ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டு கேத்ரினின் இரு கைகளிலும் இரு கால்களிலும் இதயத்திலும் இயேசுவின் 5 காயங்களை பதித்தது. கேத்ரின் மகிழ்ந்து நன்றி கூறினார். பீசா நகரில் 8 மாதங்கள் தங்கியிருந்தார். கேத்ரின் அந்த நாட்களில் பல இடங்களில் இடைவிடாது மறைபணியாற்றியதாலும் இயேசுவின் 5 காயங்கள் அவரது உடலிலே அதிகமான வேதனையை ஏற்படுத்தியதாலும் அவரது உடல் சோர்வுற்று தளர்ந்து போயிற்று. ஒரு அருட்சகோதரி அவரிடம் ஓய்வு எடுத்துக்கொள்ளும்படி கூறினார். ஆனால் கேத்ரின் லூக்கா நகருக்கு சென்று
அங்கு திருத்தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்களிடம் பேசி சமாதானத்தை கொண்டு வந்தார். ஒருமுறை மரண தண்டனை விதிக்கப்பட்ட இருவரை நெருப்பிலே பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பிகளால் சூடு போட்டனர் காவலர்கள். அந்த நேரத்தில் அந்த கைதிகள் கேத்ரினுடைய பெயரை கூவி அழைத்ததால் உடலில் எந்தவிதமான வேதனையையும் அவர்கள் அனுபவிக்காமல் காப்பாற்றப்பட்டனர். கேத்ரின் அவர்கள் அருகிலிருந்து, "கவலைப்படாதீர்கள், வெகு விரைவில் நீங்கள் இருவரும் இயேசுவோடு விண்ணகத்தில் இருப்பீர்கள்" என்று ஆறுதல் கூறினார். ஒருமுறை நகரத்தில் கொள்ளை நோய் தோன்றி 30,000 பேரை பாதித்தது. ஏழைகள் உணவின்றி தவித்தனர். அங்கே சென்ற கேத்ரின் இறைவனின் அருளால் இருந்த ரொட்டிகளை பழுகச் செய்து நகரிலிருந்த மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கும்படி செய்தார். பல ஆண்டுகளாக 11 கிரகோரியார் என்ற திருத்தந்தை பிரான்ஸ் நாட்டிலுள்ள அவிஞோன் என்ற நகரிலிருந்த ஓர் அரண்மனையில் கைதியாக வைக்கப்பட்டிருந்தார். பலவித அரசியல் சூதாட்டங்கள் நிறைந்த சூழ்நிலையில் அவர் உரோமை நகருக்கு திரும்பிச் செல்ல முடியாத நிலையில் இருந்தார். திருத்தந்தை உரோமை நகருக்கு திரும்பாத வரைக்கும் அந்நகரில் குழப்பமும் அழிவும் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று உணர்ந்தார் கேத்ரின். லூகா நகரை ஆட்சி செய்தவர்கள் கேத்ரின் கூறுகின்ற காரணங்களை ஏற்று திருத்தந்தையை சார்ந்திருப்பதா அல்லது திருத்தந்தைக்கு எதிராக ஃப்ளாரன்ஸ் நகர் கூட்டத்தோடு சேருவதா என்று ஆலோசனை நடத்தினார்கள். இதற்கிடையில் ஃப்ளாரன்ஸ் நகர கூட்டத்தினர் மீது திருத்தந்தை தடையை விதித்தார். இதன் மூலம் ஃப்ளாரன்ஸ் நகர கூட்டத்தினர் திருச்சபை தொடர்புடைய நிகழ்வுகளை நடத்த முடியாத, மற்ற நகரங்களோடு தொடர்பு வைத்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் ஃப்ளாரன்ஸ் நகர் முழுவதும் ஒரே குழப்பம் ஏற்பட்டது. இறுதியில் ஃப்ளாரன்ஸ் நகரத்தினர் திருத்தந்தையின் விதிகளுக்கு உட்பட ஒப்புதல் அளித்து தங்கள் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்த கேத்ரினை அனுப்ப முடிவு செய்தனர். அந்த நிலையில் ஒருவர் கேத்ரினிடம் வந்து, "கேத்ரின், நீ மிகவும் உடல்நலம் குன்றியிருக்கிறாய், உன்னால் அங்கு போக இயலாது, நீ போக வேண்டாம்" என்றார். கேத்ரின் அவரிடம், "எனக்காக சிலுவையில் உயிர்விட்ட இயேசு ஆண்டவர் மீது நான் வைத்துள்ள அன்பினால் நான் போவேன், எனது நம்பிக்கை அவர் மீது உள்ளது" என்றார். கேத்ரின் அவிஞோன் நகர் சென்று ஃப்ளாரன்ஸ் நகர் மக்களின் சார்பாக திருத்தந்தையிடம் பேசினார். திருத்தந்தையும் அவரது பரிந்துரையை கேட்டு ஃப்ளாரன்ஸ் நகர் கூட்டத்தினரை மன்னித்தார். இதைத் தொடர்ந்து திருத்தந்தையிடம், "நீங்கள் மேலும் தாமதம் செய்யாமல் உரோமை நகருக்கு உடனே செல்லுங்கள்" என வலியுறுத்தி கூறினார் கேத்ரின். திருத்தந்தையோடு சந்திப்பு நிறைவு பெற்றபின், "நான் திருத்தந்தையிடம் பேசிவிட்டேன், அவர் உங்களை மறுபடியும் தனது அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார், எனவே உங்கள் பிரதிநிதி அவரை சந்திக்கட்டும்" என்று ஃப்ளாரன்ஸ் நகரத்தினருக்கு கடிதம் அனுப்பினார். கேத்ரினின் செயல்பாடுகள் பிடிக்காத சிலர் அவரை அழித்துவிட சதித்திட்டம் தீட்டினார்கள். அங்யோன் நகரத்து இளவரசர் திருத்தந்தையின் சகோதரி ஆகியோரின் பரிந்துரையோடு திருத்தந்தையிடம் சென்று அங்யோன் நகரை விட்டு செல்லுமாறு கூறினார் கேத்ரின். திருத்தந்தையும் சம்மதித்து தான் பயணிக்க கப்பல் ஒன்றை ஏற்பாடு செய்யும்படி கட்டளையிட்டார். கப்பல் தயாராகியது. 1376 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 13 நாள் திருத்தந்தை உரோமைக்கு புறப்பட்டார். உரோமைக்கு சென்றால் உங்களுக்கு நஞ்சு கொடுத்து கொன்று விடுவார்கள் என்று ஒருவர் திருத்தந்தையிடம் கூறி, "நீங்கள் உரோமைக்கு செல்ல வேண்டாம்" என்றார். ஆனால் திருத்தந்தை அவர்கள் உரோமைக்கு செல்வதில் உறுதியாக இருந்தார். கேத்ரின் அவர்கள் திருத்தந்தையின் பயணத்திற்காக இறைவனிடம் மன்றாடினார். "அன்பு தெய்வமே, திருத்தந்தையை காப்பாற்றும். அவர் உரோமை நகருக்கு புதியவர். அந்நகரில் நடக்கும் பலவிதமான சூழ்ச்சிகளின் வரையில் சிக்கிக்கொள்ளாமல் அவரை காத்தருளும்" என்று மன்றாடினார். திருத்தந்தை அவர்கள் உரோமை நகர் சென்றடைந்தார். ஆனால் சிறிது நாட்களிலேயே திடீரென இறந்துவிட்டார். அவருக்கு பதிலாக மற்றொரு திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டார். இறந்து போன திருத்தந்தை பிரான்ஸ் நாட்டை விட்டு உரோமை நகர் சென்றதால் அவமானமடைந்த பிரான்ஸ் நாடு போட்டி திருத்தந்தையாக வேறொருவரை நியமித்தது. உரோமை நகர் மக்களும் புதிய திருத்தந்தையை கிறிஸ்துவின் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ள எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில்
உரோமையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை கேத்ரினை அழைத்தார். நடந்த நிகழ்வுகளை அறிந்த கேத்ரின் வருத்தமுற்று, இயேசுவே, என் எளிய மன்றாட்டை கேளும். உரோமை நகர் மக்கள் மீது இரக்கம் காட்டும். அவர்கள் உண்மையின் ஒளி பெற்று புதிய திருத்தந்தைக்கு கீழ்ப்படிய செய்யும். அவர்களின் முரட்டு குணத்திற்காக என்னை தண்டியும். திருச்சபையை நீர் காப்பாற்றுவதற்காக எனது உயிரையும் அர்ப்பணமாக தருகிறேன் என மன்றாடினார். கேத்ரின் உணவை குறைவாகவே உண்டார். அவர் நாள்தோறும் நற்கருணை பெற்றார். இதனால் குருக்கள் மற்றும் அவரது சொந்த சபை சகோதரிகளின் கண்களிலும் ஆரோக்கியமற்று தோற்றமளித்தார் கேத்ரின். இவரின் ஆன்மகுரு ரேமண்ட் அவர்கள் இவரை சரியான அளவு உணவை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்திய போதும் கூட தன்னால் உண்ண முடியவில்லை என்றும் அதற்கு மேல் உண்டால் வயிற்று வலி வந்து துன்புறுத்துவதாகவும் கூறினார். கேத்ரின் தனது இறுதி உரையாக தன்னுடைய துறவர சகோதரிகளுக்கு கூறிய வார்த்தைகள், உங்களையெல்லாம் ஒரே மனமும் ஒரே பற்றுறுதியும் கொண்ட குழுவாக இறைவன் அமைத்துள்ளார். எனவே நன்றி கொண்ட உள்ளத்தோடு இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்நாள் முழுவதும் இருங்கள். சபையின் ஒழுங்குகளை கடைபிடியுங்கள். அதுவே விண்ணுக்கு உங்களை இட்டு செல்லும் வழி. எப்போதும் இறை அன்பில் உங்களை காத்து கொள்ளுங்கள் என்பதாகும். இதற்கு பின் 3 திங்கள்களில் கேத்ரின் இறந்து போய்விட்டார். இவரது இறுதி வார்த்தைகள், இறைவா, என் அன்பு தந்தையே, உமது அன்பு மகளாகிய என்னை ஏற்றுக்கொள்ளும். உமது அன்பை எந்நாளும் சுவைத்து மகிழ வந்துள்ள எனது ஆன்மாவை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்பதாகும். ரோம் நகர் வசந்த காலத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த காலத்தில் புனித கேத்ரின் தனது 33 அகவையில் இறந்தார். மினர்வா மேல் புனித மரியா கோயிலின் அருகில் உள்ள கல்லறையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த இடத்தில் பல புதுமைகள் பின்னாட்களில் நிகழ்ந்ததாக மக்கள் கூறியதைத் தொடர்ந்து இவரது உடல் கோயிலுக்குள் அடக்கம் செய்யப்பட்டது. இவரின் தலை இவரது உடலிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு சியன்னா நகரில் உள்ள டொமினிக்கன் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை 2 பயஸ் கேத்ரினுக்கு புனிதர் பட்டம் அளித்தார். இவரது விழா நாள் ஏப்ரல் 29. 1940 5 அன்று திருத்தந்தை 12 பயஸ் இத்தாலியின் பாதுகாவலராக அசிசியின் பிரான்சிஸோடு சேர்த்து இவரையும் அறிவித்தார். திருத்தந்தை 6 பவுல் 1970 இவரை மறை வல்லுநராக அறிவித்தார். அவிலாவின் புனித தெரேசாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெண் இப்பட்டத்தை பெறுவது இதுவே முதல் முறை. 1999 2 யோவான் பவுல் இவரை ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாவலராக அறிவித்தார். கேத்ரின் பசியற்ற நோயால் அவதிப்பட்டார் என்பர். இருப்பினும் இவர் தனது ஆன்மீக எழுத்துக்களுக்காகவும் அதிகாரமுடையவர்களிடம் பணிந்து செல்லாமல் உண்மையை பேசியதற்காகவும் பெரிதாக மதிக்கப்படுகின்றார். இவரின் காலத்தில் இத்தகைய துணிச்சலோடு ஒரு பெண் இருந்தது விதிவிலக்காக இருந்தது. இதுவே இவர் அரசியல் மற்றும் உலக வரலாறு போன்றவற்றில் செல்வாக்கு செலுத்த முக்கிய காரணமாக இருந்தது, இன்றும் இருக்கின்றது. புனிதர்களை போற்றுவோம். நன்றி. வணக்கம்.